வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. நம்மளுடைய வங்காள கவர்னர் ஜெனரல்கள் டிஸ்ட்ல நாம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, காரன் வாலிஸ் பத்தி பார்க்க போறோம். காரன் வாலிஸ் கவர்னர் ஜெனரலாக இருந்த காலம் என்னன்னு பாருங்க, 1786ல இருந்து 1793 வரைக்கும். ஸோ இவர் அறிமுகப்படுத்தியதுதான் நிரந்தர நில வருவாய் முறை, சரிங்களா, பெர்மனன்ட் லேண்ட் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1793ல. ஸோ இவர் 10 வருடங்களுக்கு ஒரு தடவை வரி வசூல் முறையை தான் இந்த நிரந்தர நில வருவாய் முறை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதற்கு வேற பேர்கள்லாம் இருக்கு, ஜமீன்தாரி முறை, ஜாகிர்தார் முறை, பிளஸ் மல்குல்தாரி முறை அப்படிங்கிற நிறைய பெயர்கள், இதற்கு வேறு பெயர்கள் உண்டு. அடுத்து இது எங்கெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது, முதல் கட்டமாக பெங்கால், பீகார், ஒரிசா, வாரணாசி, வட கர்நாடகா. ஸோ இவர் அறிமுகப்படுத்தியது தான் காவல்துறை. ஸோ அந்த காவல்துறையோட பெயர் தான் தானா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தானாக்களுக்கு ஒவ்வொரு அதிகாரிகளை நியமிப்பாங்களாம், அந்த அதிகாரியினுடைய பெயர் தரோகாக்கள். ஸோ இவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட தொகுப்பு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் பார்லோ அவர்களுடையது. ஸோ இவரை குடிமை பணியலின் தந்தை என்றும் ஆட்சி பணியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுவாங்க. தேங்க்யூ.